மண்ணும் மாசர கற்றோனும் சீதூக்கி மன்னனி கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடலின் ஆசிரியர். ரெண்டே ரெண்டு வரி எழுதிக்கோங்க, டக்குன்னு சிறப்பா ஹிம்சத்திருக்கேன். புக்ல ஒரு இடம் கூட விடாம உங்களுக்கு நல்லா எடுத்திருக்கேன். ஷார்ட்டா கூட எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை எடுத்திருக்கேன். இதை விட புக்கை கவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, சேர்த்துக்கலாம். மண்ணும் மாசர கற்றோனும் சீத்தூக்கி மன்னனும் கற்றோன் சிறப்புடைய எழுதிக்கிட்டீங்களா? ஔவையார். அடுத்து சீத்தூக்கின் எப்படி பிரிப்பீங்க? சீர்கூட்டல் தூக்கின். அடுத்து தேசம் பொருள் நாடு. மாசர பொருள் குற்றம் இல்லாமல். தெரிஞ்சதுன்னா நீங்க எழுத தேவையில்லை, தெரியாத எழுதிக்கோ. மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும்? அந்த இடத்துல டேஷ் கொடுத்துருக்காங்க. மாசர கற்க வேண்டும், தெளிவா நம்ம படிக்கணும் சொல்றாங்க. இடமில்லாமல், அதாவது இடம் எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடம் கூட்டல் எல்லாம் பிரித்து எழுதுக, பிரிக்கும் போது கவனமா பிரிக்கணும். குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். எல்லாரும் நினைப்பீங்க இதெல்லாம் தெரியும் தானே, எதுக்கு எழுதணும் அப்படிலாம் நீங்க நினைக்கவே கூடாது. ஒரு ஒன் வேர்டு கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் சின்ன ஒரு பொருள் கூறுதலா இருந்தாலும் தெரிந்ததா இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கவனிச்சா போதும், நீங்க தெரிஞ்சதுன்னா எழுத வேணாம், கவனிச்சா போதும். தெரியாத எழுதிக்கோங்க நோட்ல. குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் நீங்காதவர், நீ வந்துடும். சிறப்பு கூட்டல் உடையோ, சிறப்புடையோ. மூத்தோர் கூறும் அறிவுரையை எப்படி கூறுவோம்? மூதுரை பாத்தீங்களா, இப்படி கேட்கலாம். மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை. மூதுரை அப்படிங்கிறது என்ன என்ன இது? இப்ப வந்து திருக்குறள் அப்படின்னா குரல் வெண்பான்னு சொல்லுவோம். அப்ப மூதுரை அப்படிங்கிறது நேரிசை வெண்பா. மூதுரை அப்படிங்கிறது நேரிசை வெண்பா. காலையில 4 மணிக்கு வகுப்பு பப்ளிஷ் ஆயிடும். ஆன்லைன் உங்களுக்கு வகுப்பு வந்து வீடியோ பப்ளிஷ் ஆயிடும். நீங்க கவனமா கவனிக்கணும் லைவ்ல, சரியா? அடுத்து எளிமையான எடுத்துக்காட்டுடன் நீதியினை சொல்லும் நூல் தான் மூதுரை. இப்படி கேட்கலாம், எளிமையான எடுத்துக்காட்டுடன் நீதியினை சொல்ற நூல் எது? திருக்குறள், திருவாசகம், நாலடியார், மூதுரை. இப்படி கேட்பாங்க. அப்ப மூதுரைங்கிற அவங்க தெரியணும், எழுதிக்கிட்டீங்களா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது யாரு கூறினா? மூதுரையில கூறியிருக்காங்க ஔவையார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மூதுரை. எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கறத எழுதுனது வந்து நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உள்ளதுதான் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கறத எழுதியிருக்காங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட முழு அந்த இன்னொரு அடியும் வரும், அது தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன் எழுதிக்கோங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்று மறந்து விடாதே அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை சொன்னது யாருன்னு கேட்டா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தினமும் நீங்க வீடியோ பார்த்தாலே மனசுல தங்கிடும், பாஸ் ஆயிடலாம். பெரிய விஷயம்லாம் கிடையாது. நெறி அப்படிங்கிறது வழி. நெறிங்கிறது பொருள் என்ன? வழி. அடுத்து பாரதிதாசன் யாரை எனது வலது கை என்று கூறினார்? யார சொன்னாரு பாரதிதாசன்? பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனால்தான் பாரதிதாசன் வந்து எனது வலது கை அப்படின்னு சொன்னாரு. முதல்ல வகுப்ப நல்லா கவனிங்க, எழுதுறேன்னு கவனிக்காம போயிடாதீங்க, கவனிங்க. அடுத்து பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண் புகழும் தற்சாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். கூறியது யார்? பட்டுக்கோட்டை. பெற்ற தாயின் புகழும் எழுதிக்கோங்க, ஃபாஸ்ட் எழுதுங்க. நீ பிறந்த மண்ணோட புகழும் வற்றாமல்
உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் கூறியது பட்டுக்கோட்டை. மக்கள் கவிஞர் இவரோட சிறப்பு பெயர் என்ன சொல்லுவோம்னா மக்கள் கவிஞர் சொல்லுவோம். ஏன்னா அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை. அடுத்த பொருள் கொள்க பார்த்துடலாமா, இளைஞர்கள் பார்த்துடலாம். தூற்றும்படி பொருள் என்ன? இகழும்படி. மூத்தோ பொருள் பெரியோ. மேதைகள் பொருள் அறிஞர்கள். மாற்றார் பொருள் மற்றவர். வற்றாமல் பொருள் குறையாமல். எளிய தமிழில் சமூக சீர்திருத்தத்தை கூறியவர் பட்டுக்கோட்டை. ஏற்கனவே நம்ம படிச்சோம், எளிய எடுத்துக்காட்ட சொல்லி நீதின சொன்னது மூதுரை ஔவையார். நம்ம படிச்சிட்டோம், மூதுரையில வந்திருக்கு, ஔவையார் தான் மூதுரை எழுதுனது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்தத்தை சொன்னது, மக்களுக்கு புரியும்படி எளிய தமிழ்ல சொன்னது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிள்ளை. அடுத்து திரையிசை பாடல்களின் உழைப்பு உயர்வு, இதை பத்தி பாடினது யார்னா பட்டுக்கோட்டை. சரியா, உழைப்பால் உயர்வை, அதாவது உழைச்சுதான் உயரணும் அப்படிங்கிறது திரையிசை பாடல்கள்ல நிறைய வந்து பாடியிருப்பாரு. அப்படிப்பட்ட பாடல்களை எழுதினவர் யாருன்னா பட்டுக்கோட்டை. அப்ப நம்ம திரையிசைக்குமே அவர் எழுதியிருக்கார், திரைப்படங்களுக்குமே. சரியா, மாணவர் பிறர் எப்படி நடக்க கூடாது, மத்தவங்க தூற்றுப்பட மாதிரி நம்ம நடந்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்றாரு மாணவருக்கு. மாணவர் பிறர் டேஷ் நடக்க கூடாது, நீ அந்த இடத்துல கோடிட்டு கொடுத்துருக்காங்க. தூற்றும்படி தெரியலன்னா எழுதிக்கவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சா ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். நாம் என்ன சொல்லும்படி நடக்க வேண்டும், அந்த என்னன்னு வந்துக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மூத்தோர் சொல்படி, அதாவது யார் சொல்படி நடக்க வேண்டும் அப்படி கேட்கலாம். நாம் யார் சொல்படி நடக்க வேண்டும்? மூத்தோர் சொல்படி. ஏற்கனவே மூத்தோருக்கு நம்ம பொருள் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? பெரியோர். சொல்லி பாருங்க, நான் கொஸ்டின் கேட்கும் போது நீங்க ஆன்சர் வாயில சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம், கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா, இந்த வகுப்பு வந்து உங்களுக்காண்டி உங்களுடைய எதிர்காலத்துக்காண்டி கவனிக்கிறீங்க, அதனாலதான் பக்காவா 30 நாள் உழைப்பு போடுங்க, வாழ்நாள் முழுவதும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்குமே பொருந்தும், நீங்க சிறப்பா இருக்கணும்னா கிளாஸ் கவனிங்க, ஸ்கிப் பண்ணாம கவனிச்சு கிளாஸ முடிச்சிருங்க. நீங்க அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்து நீங்க சொல்லவே சொல்லாதீங்க, நம்ம நினைக்கிறதா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். அடுத்து கை பொருள் எப்படி பிரித்து எழுதுவது? கை கூட்டல் பொருள் எப்படி பிரித்து எழுதுவோம்? கை கூட்டல் பொருள். அடுத்து மானம் கூட்டல் இல்லா, அப்ப அதை எப்படி சேர்க்கணும்? மானம் இல்லா மீன் வந்துடும், இம்மு கூட்டல் ஈ வந்தா என்ன வந்துடும்? மீன் வந்துடும். மானம் இல்லா, இது நம்ம தெரியும், தெரிஞ்சதுனால நம்ம ஊரால பார்த்துட்டு போறோம். அடுத்த லெசன் வந்துட்டோம் பாருங்க, கல்வி கண் திறந்தவர் அப்படிங்கிற தலைப்பு அந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம், போட்டுக்கோங்க. கல்வி கண் திறந்தவர் இதுல முக்கியமானது நிறைய வரும், எழுதிக்கோங்க. ஊர்தோறும் பள்ளிகளை திறக்க வேண்டும் என எண்ணியவர் காமராஜர். ஷார்ட்டா எழுதிக்கோங்க, காமராஜர் போட்டு ஊர்தோறும் பள்ளிகளை திறக்க எண்ணினார், அது ஷார்ட்டா எழுதிக்கோங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. அடுத்து காமராஜர் திறக்க முடிவு செய்த பள்ளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு திறக்கலாம்னு அவரே முடிவு செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா 50,000 ஸ்கூல்ல திறக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணியிருக்காரு. சரியா, அடுத்து எந்தெந்த அளவுக்கு ஸ்கூல், அதாவது பள்ளிகள் வந்து எங்கெங்க இருக்கணும்? 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளியும் இருக்கணும் அப்படின்னு அவர் கருதியிருக்காரு. எழுதிக்கோங்க, 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி. இதை விட நோட்ஸ் யாராவது எடுத்து கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது. பக்கம் டு பக்கம் அட்டை டு அட்டை எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இப்ப இதெல்லாம் பாருங்களேன், டக்கு டக்குன்னு எழுதிக்கோங்க, காமிக்கும் போது எழுதிங்க, சொல்லிடுறேன். கல்வி கண் திறந்தவர் காமராஜர், இதெல்லாம் சிறப்பு பெயர்கள் அவருக்கு, எழுதிக்கோங்க. கல்வி கண் திறந்தவர் காமராஜர். கேட்பாங்க, கல்வி கண் திறந்தவர் சொன்னவர் யாரு காமராஜர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியார். பெரியார் தான் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பெரியாரையும் தெரிஞ்சுக்கோங்க, அதனாலதான் கூறியவர்னு போட்டிருக்கேன். அடுத்து பெருந்தலைவர், பெருந்தலைவர் எழுதிக்கோங்க. கருப்பு காந்தி, நோட்டு போட்டு எழுதுறீங்களா? எழுதுங்க, இல்லைன்னா கவனிக்கும் போது ரொம்ப கவனமா கவனிங்க,
எழுதாதவங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் கூட நீங்க எழுதிக்கோங்க. கவனிங்க கிளாஸ் முதல்ல. படிக்காத மேதை, படிக்காத மேதை காமராஜர், ஏழை பங்காளர், ஏழை பங்காளர், இதெல்லாம் ரிப்பீட்டடாவே கேட்டிருக்காங்க. கல்வி கணத்திருந்தவர் கேட்டிருக்காங்க, பெருமளவர் கேட்டிருக்காங்க, கருப்பு காந்தி கேட்டிருக்காங்க, படிக்காத மேதைன்னு கேட்டிருக்காங்க, ஏழை பங்காளர் கேட்டிருக்காங்க, தலைவர்களை உருவாக்குபவர் கேட்டிருக்காங்க, கர்ம வீரர் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு பார்த்துதான் கொடுப்பேன். அதே மாதிரி எதிர்பார்க்கிற வினாக்களும் பார்த்தா கொடுப்பேன். புக் பேக் புக்குள்ள உள்ளது, பாக்ஸ் குள்ள உள்ளது, எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால எங்கேயுமே மிஸ் ஆகாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம அதையும் சேர்த்துக்கிடுவோம். சரி, ஏழை பங்காளர் எழுதிக்கிட்டீங்களா? கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். வாங்க அடுத்து பார்க்கலாம். காமராஜர் முதலமைச்சராக, அதாவது முதலமைச்சராக எத்தனை பள்ளிகள் வந்து, அதாவது முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கும் போது, காமராஜர் வந்து முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கும் போது எத்தனை பள்ளி மூடப்பட்டிருந்திருக்கு? அப்பதான் பொறுப்பு ஏற்க போறாரு. அப்ப பொறுப்பு ஏற்கறதுக்கு முன்னாடி எத்தனை பள்ளி மூடி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6000 தொடக்க பள்ளி மூடி இருந்துச்சான், அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுல நீங்களே எழுதிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, அவர் என்னென்ன கொண்டு வந்தார் மொத்தமாவே கொடுத்துட்டேன் பாருங்க, ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. காமிக்கும் போதே இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், பள்ளி சீரமைப்பு மாநாடு. சரியா, இலவச கட்டாய கல்வி, எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாரு. மதிய உணவு திட்டம், சாப்பாடு எல்லாத்துக்கும் கிடைக்கணும், ஏன்னா சாப்பாடு போல போடுவது மூலமாவது குழந்தைங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சீருடை திட்டம், எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவரும் சமம் அப்படிங்கறக்காண்டி இன்ன வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம், பள்ளிக்கூடம் அப்படின்னாலே நம்ம ஸ்கூல் போனாலே வந்து யூனிஃபார்ம் தான் போட்டு போயிருக்கோம். சீருடை திட்டம், எல்லாரும் சமம். அடுத்து பள்ளி சீரமைப்பு மாநாடு, பள்ளி சீரமைப்பு மாநாடு எல்லா இடத்துலயுமே இருக்கு. சோ இதெல்லாமே கொண்டு வந்திருக்காரு அவரு. சரியா காமராஜர், கேட்கலாம் சீருடை திட்டம் கொண்டு வந்தது யாருன்னா காமராஜர், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாவட்டத்துல காமராஜர் அப்படிங்கிற அந்த பேர்ல பல்கலைக்கழகம் நடக்குது? அதை குறிப்பா நான் கொடுத்துருக்கேன், அதாவது ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், நான் அதான் உங்களுக்கு விலகி சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. எந்த மாவட்டத்துல காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேரோட அந்த கால பல்கலைக்கழகம் இருக்கு, யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை. சரியா, மதுரையில தான் இருக்கு. அடுத்து வந்து காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க நடுவண் அரசு. அது எப்ப வழங்கினாங்க, எந்த வருஷம் அப்படின்னா 1976. சரியாதான் போட்டிருக்கேன், 1976 நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க. அடுத்து காமராஜர் வாழ்ந்த இல்லம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நினைவு இல்லமா எது இருக்கு? விருதுநகர்ல அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லாம வச்சிருக்காங்க. சென்னையிலையும் ஒண்ணு இருக்கு, அப்ப ரெண்டு இடத்துல இருக்கு, சென்னை விருதுநகர். எழுதிக்கோங்க, காமராஜர் நினைவு இல்லம் சென்னை விருதுநகர். சரியா, ஷார்ட் எழுதிக்கணும். உள்நாட்டு விமான நிலையம், உள்நாட்டு விமான நிலையம் குறிப்பா நான் எடுத்து வச்சிருக்கேன், இதுல வந்து நான் ஹின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், டெவலப் பண்ணி சொல்றேன், சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அதாவது சென்னையில உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்காங்க. சரியா, அதுதான் எழுதிக்கிறேன் நான், எழுதிக்கோங்க. சென்னையில உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு என்ன பேர் சூட்டியிருக்காங்க? காமராஜர். அடுத்து கன்னியாகுமரியில காமராஜரோட மணிமண்டபம் எப்ப கட்டப்பட்டுச்சு? 2000 வருஷத்துல கட்டியிருக்காங்க. சரியா, 2000 கட்டியிருக்காங்க. 2x10 போட்டிருந்தாங்க, நான் குறிப்பிட்டிருக்கேன், எதுக்கு நம்ம வெரிஃபை பண்ணிக்கிடுவோம், 2x10 தான் நினைக்கிறேன், குறிப்பிட்டிருக்கேன், தேடணும், நம்ம கரெக்டா பாத்துக்கிறோம். ஆனா 2000 வருஷங்கிறது கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடா அந்த வருஷத்தை தான் கேக்குறாங்க, நீங்க வருஷத்தை குறிச்சுக்கோங்க. கன்னியாகுமரியில காமராஜர் மணிமண்டபம் எப்ப கட்டினாங்க, எந்த ஆண்டு கட்டினாங்கன்னு கேட்பாங்க, 2000. சரியா, கல்வி வளர்ச்சி நாள், ஆஹா இந்த கேள்வி எப்பயுமே வருங்க. டெட், TNUSRB, TNPSC எல்லாத்துலயும் ஒரு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்டுருவாங்க. July 15 காமராஜரோட பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்விக்கானே நிறைய பண்ணல, கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் நம்ம July 15. ஓகே, அடுத்த பாடத்தை பார்க்கலாமா? தலைப்பு போட்டுக்கோங்க, நூலகம் நோக்கி. காலையில 4 மணிக்கு போனை எடுத்து 6 மணிக்குள்ள போனை கீழே வச்சிருங்க, அதுக்கு மேல போனை வச்சிருந்தா நம்ம எதையாவது பார்த்துட்டே இருப்போம், படிச்சதெல்லாம் மறந்துடும்.
சரியா நோட்ஸ் எடுத்து திருப்பி பாருங்க. நூலகம் நோக்கி, இந்திய நூலக அறிவியலின் தந்தை, எழுதிக்கோங்க, இந்திய நூலக அறிவியலின் தந்தை யாரு? இ ரா அரங்கநாதன். இரா அரங்கநாதன், அந்த இன்சியல சரியா போடுங்க, இரா புள்ளி அரங்கநாதன். அடுத்து, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு எது? எழுதிக்கோங்க, ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு சீனா. எந்த நாடு? சீனா. இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம், கேட்கலாம். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கக்கூடிய விருது, இது கேட்டிருக்காங்க, அரங்கநாதன் விருது. ஏன்னா அவர் தான் நூலக விதியை உருவாக்குனாரு, அதனால அந்த விருதை வந்து இவர் பேர்ல தான் வழங்குறாங்க. நூலகத்தோட தந்தையுமே இவரை தான் சொல்றாங்க, சரியா? அப்ப வந்து அரங்கநாதன் விருது எழுதிக்கோங்க, ஈரா அரங்கநாதன் விருது சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது. அடுத்து, சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலேயே எத்தனையாவது பெரிய நூலகம்? அதாவது ஆசிய கண்டத்திலேயே ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு பெருசு? சீனால இருக்கு. அடுத்து எங்க இருக்குன்னா நம்ம ஊர்ல சென்னையில இருக்கு. ரெண்டாவது பெரிய நூலகமா அண்ணா நூற்றாண்டு கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அதோட சிறப்புகளை பார்த்துக்கலாம். தலைப்பு போட்டுக்கோங்க, அண்ணா நூற்றாண்டின் தலைப்பு போட்டுக்கோங்க. கீழே ரெண்டாவது பெரிய நூலகம் ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம், ஷார்ட்டா வருவருன்னு எழுதிக்கோங்க. படிக்கணும்னு நினைக்கிறவங்க, பாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க கிளாஸ் கவனிச்சு எழுதுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இலவசமா தான் நம்ம எடுக்கிறோம், இவ்வளோ நல்ல எஃபர்ட் போட்டு நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் நான் ஹிண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஹிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அது 6 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வீடியோவை ரெடி பண்ணி நான் போடுறதுக்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் ஆகும். அப்போ உங்களுக்காண்டி நான் வந்து ஒரு 7-8 மணி நேரம் செலவழிக்கிறேன். 8 மணி நேரம் செலவழிக்க நீங்க எல்லாருமே பாஸ் ஆகணும். நம்ம எல்லாருமே பாஸ் ஆகும், நம்ம எல்லாருமே பாஸ் ஆகும், சேர்ந்து வேலையை வாங்குவோம், வேலையை வாங்கி காட்டுவோம். ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் தமிழ்நாடு அண்ணா நூற்றாண்டு நூலகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அரங்கநாதன். நூலக விதியை உருவாக்கினவர் யாரு? அரங்கநாதன். எழுதிக்கோங்க, நூலக விதியை உருவாக்கியவர் அரங்கநாதன். எழுதிட்டீங்களா? ஃபாஸ்டா எழுதணும், அதுதான் கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒரு மைண்ட் மேப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது என்னன்னா அண்ணா நூற்றாண்டு பத்தி நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லதா வரைஞ்சிருக்கேன் நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். நான் சொல்லும் போது நீங்க எழுதுங்க, சரியா? உங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரிந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு டேப்லெட் கலம் போட்டுக்கோங்க உங்க நோட்ல, டக்குன்னு ஒரு செவ்வகத்தை போடுங்க, போட்டீங்களா? அண்ணா நூற்றாண்டின் தலைப்பு எழுதிக்கோங்க, மேல அத தலைப்புக்கு மேல பிற நாட்டு நூல்கள் எவ்வளவு அண்ணா நூற்றாண்டுல இருக்கு, அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல லைப்ரரியில எவ்வளவு நூலகம் இருக்கு அப்படின்னா 50,000-க்கு மேல இருக்கும். அதாவது மத்த நாட்டு நூல்கள் எல்லாம் 50,000-க்கு மேல அந்த லைப்ரரியில இருக்கு. இது அதோட சிறப்பு, எழுதிக்கும். இப்ப பாக்கலாமா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 8 அடுக்குகள் இருக்கு, எழுதிக்கோங்க, 8 அடுக்குகள் 8 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. 8 ஏக்கர் பரப்பளவுல அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டியிருக்காங்க. 8 அடுக்கு இருக்கு. முதல் அடுக்கு என்ன, ரெண்டாவது அடுக்கு என்ன, மூணாவது அடுக்கு என்ன, அப்படியே போட்டுக்கோங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படியே அதுக்கு நேரா ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு 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 வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுங்க, போட்டுட்டீங்களா? எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட், தரைத்தளத்துல, தரைத்தளம்னா அடியில் கிரவுண்ட் ஃபுட் சொல்லுவோம்ல, தரைத்தளத்துல என்ன இருக்கு அப்படின்னா பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்குரிய நூல்கள் இருக்கு. ப்ரைலி முறையில அவங்க கத்துக்கிடலாம், அது வந்து தரைத்தளத்துல வச்சிருக்காங்க. சரி, அடுத்து தரைத்தளத்துல உள்ளது பார்த்தோமா, அதுக்கப்புறம் ரைட் சைடு பாருங்க, நான் எழுதிக்கேன் பாருங்க. ரைட் சைடு உங்களோட ரைட் சைடு பாருங்க, முதல் தளம் இருக்குல்ல, முதல் தளத்துல என்ன இருக்கு, குழந்தைகளுக்குரிய நூலகமும் நூல்களும், அப்புறம் குழந்தைகளுக்குரிய 20,000 சிடி, அதாவது சிடி நான் போட்டிருக்கேன் ஷார்ட்டா, குறுந்தகடுகள், அதுவும் 20,000 குறுந்தகடுகள், குழந்தைக்குரிய நூலகங்கள் நூல்கள், அதுக்கப்புறம் வந்து பருவ இதழ்கள், இது எல்லாமே முதல் தளத்துல இருக்கு, எழுதிட்டீங்களா? அடுத்து இரண்டாவது தளம், இரண்டாவது தளத்துல சொல்லும் போதே கவனிச்சு எழுதுங்க, தமிழ் நூல்கள் இருக்கு, தமிழ் நூல்கள் இரண்டாவது தளத்துல இருக்கு.
அடுத்து மூணாவது தளம் ரைட் சைடு வந்துருங்க. கணினி எழுதிக்கோங்க, கணினி அறிவியல், தத்துவம், அரசியல். கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் இந்த மூணுமே மூணாவது தளத்துல இருக்கு. அடுத்து நாலாவது தளத்துல பொருளியல், சட்டம். நாலாவது தளம் லெப்ட் சைடு எழுதிக்கேன் பாருங்க, தெரியலன்னா பார்த்துக்கோங்க, நான் சொல்ற வச்சு எழுதுனாலும் எழுதுங்க. நாலாவது தளத்துல பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. எழுதிக்கிட்டீங்களா? பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஐந்தாவது தளத்துல பாருங்க ரைட் சைடு, ஐந்தாவது தளத்துல கணிதம், அறிவியல், மருத்துவம். கணிதம், அறிவியல், மருத்துவம் ஐந்தாவது தளத்துல. இப்ப லெப்ட் சைடு வாங்க ஆறாவது தளத்துல. ஆறாவது தளத்துல என்ன இருக்கு? அஞ்சு வரைக்கும் முடிச்சிட்டோம்ல. ஆறாவது தளத்துல விறுவிறு எழுதணும். பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை. ஆறாவது தளத்துல இருக்கு திரைப்பட கலை. பொறியியல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வேளாண்மை, அக்ரிகல்ச்சரு, திரைப்பட கலை, சினிமா தொடர்பான ஃபுல்லாமே நீங்க வந்து அங்க கத்துக்கலாம். அந்த நூல்கள்லாம் அங்க இருக்கும், ஆறாவது தளத்துல இருக்கு. ஏழாவது தளத்துல பார்ப்போம். ஏழாவது தளத்துல அரசு கீழ் திசை சுவடி எல்லாமே ஏழாவது தளத்துல இருக்கு. அதோட வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த செய்திகளுக்குரிய நூல்களும் அந்த ஏழாவது தளத்துல இருக்கு. எழுதிக்கோங்க, உங்களோட ரைட் சைட் ஏழாவது தளத்துல டீட்டெயிலா கொடுத்துருக்கேன், எழுதிக்கோங்க. வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த செய்திகள், அரசு கீழ் திசை சுவடிகள் எல்லாமே ஏழாவது தளத்துல இருக்கு. எட்டாவது தளம் தான் நூலகத்தோட நிர்வாக பிரிவா இருக்கு. இப்ப எட்டு தளம் நம்ம பார்த்துட்டோம். இந்த எட்டு தளமும் எதுல இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இருக்கு. எட்டு ஏக்கர் பரப்பளவுல எட்டு அடுக்குகளா இருக்கு. அந்த எட்டு அடுக்குல என்னென்ன இருக்கு, எது எது இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்ப அடுத்து போலாமா? அடுத்து கடைசி கொஸ்டின். இந்த பகுதியில இந்த பாடத்துல நடமாடும் நூலகம் திட்டம் எந்த நாட்டுல இருக்குன்னா தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டில் தான் முத முத நடமாடும் நூலகம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எழுதிக்கிட்டீங்களா? இந்த விறுவிறு பார்த்துடலாங்க. இலக்கணம் இணைய எழுத்துக்கள் தாங்க. இணைய எழுத்துக்கள் அப்படின்னா இனமாக வருவதாங்க. ஷார்ட்டா இணைய எழுத்துக்கள் இனமாக வருவது. ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப அதுலயே வந்து ஒரு சில விஷயங்களும் கலந்துருந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், எழுதிக்கோங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார், நாற்றில் செய்யும் செல்லாத நாடில்லை. நீங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படிங்கறத போட்டுக்கோங்க. இந்த அடிகள் வந்து எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பழமொழி நானூறுல சொல்லியிருக்காங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படிங்கிறத எதுல சொல்லிருக்காங்க? பழமொழி நானூறுல சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பார்க்கலாமா? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்து தான் இணை எழுத்து. நான் சொன்னேன்ல, இணை எழுத்து அப்படிங்கிறது ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இந்த ரெண்டுலையுமே உள்ள ஒற்றுமை தான் இணை எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். தமிழ் எழுத்துக்கள்ல டேஷ் கோடிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் எழுத்துக்கள்ல எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? எந்த எழுத்துக்கு? ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. எழுதிக்கோங்க, ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. அதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் இணை எழுத்து இருக்கு. ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடத்துல ஒற்றுமை தான் இணை எழுத்து, ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. சரியா, அடுத்து பழமொழி நானூறுங்க. பழமொழி நானூறு சொன்னது யார், அதாவது சாரி அந்த எழுதியது யார் அப்படின்னா மூன்றுரை அறையனார். மூன்றுரை அறையனார் பழமொழி நானூறு எழுதியது மூன்றுரை அறையனார். அதுல வந்து முக்கியமான ஒரு மேற்கோள் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டது இது, ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொன்னது எந்த நூல்? பழமொழி நானூறு. ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னு சொன்னது பழமொழி நானூறு. மெல்லின மெய்யெழுத்து அதாவது மெய்யெழுத்துக்கு இனமாக என்ன வரும்? வல்லினம் வரும். அதாவது மெல்லினத்துக்கு இனமாக வல்லினம் வரும், குறிலுக்கு இனமாக நெடிலும், நெடிலுக்கு இனமாக குறிலும் இனமாக வரும். இதுதான் உயிரெழுத்துக்கள் வந்து பொதுவாகவே வந்து உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடில் இனமாகவும் நெடிலுக்கு குறை இனமாகவும் வரும். சரியா, இணை எழுத்துக்கள்ல அதே மாதிரி மெல்லினத்துக்கு வல்லினம் இனமாக வரும். சரியா, வல்லினத்துக்கு மெல்லினம் இனமாக வரும். அடுத்து பாருங்க, ஐ அப்படிங்கிறதுக்கு எது இனமா வரும்? இ. அது சொல்லும் போதே பாருங்களேன், ஐ இ ஔ உ. ஆனா நம்ம இவருக்கு மட்டும் முட்டை போட்டிருக்கேன் பாருங்க,
ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ் சொல் பார்த்தலாம். கடகடன எஜுகேஷன் அப்படின்னா கல்வி, பிரைமரி ஸ்கூல் அப்படின்னா தொடக்க பள்ளி. கவனிக்கிறீங்களா? கவனிங்க, நம்ம பாஸ் பண்ணணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா மேல்நிலை பள்ளி. லைப்ரரி அப்படின்னா நூலகம். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. லிப்ட் அப்படின்னா மின் தூக்கி. இமெயில் மின் அஞ்சல். காம்பாக்ட் டிஸ்க் குறுந்தகடு. ஓரளவு பார்த்துக்கலாம். கடகடன்னு இ லைப்ரரி மின் நூலகம், இ புக் மின் நூல், இ மேகசைன் மின் இதழ்கள். வாங்க இயல் ஐந்து போட்டுக்கோங்க. விரிவரன்னு பார்த்துக்கலாம். இயல் ஐந்து சரியா? ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை அப்படிங்கறத எழுதுன ஆசிரியர் யார் பாத்தீங்களா? ஷார்டா நான் கடகடன்னு சொல்லிடுறேன். பெருவாயின் முள்ளியார் எழுதிக்கோங்க. ஆசாரக்கோவை, அது கீழே ஒரு அம்புக்குறியை போட்டு பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்படின்னா அதை எழுதுனது பெருவாயின் முள்ளியார். பிறந்த ஊர், அதுக்கு கீழே பெருவாயின் முள்ளியார் போட்டிங்களா, அது கீழே ஒரு ஆரோ போட்டு கயத்தாறு அப்படின்னு போட்டுக்கோங்க. அவர் பிறந்த ஊர் இது கயத்தாறு. ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை. அந்த நூல்ல நல்ல ஒழுக்கங்களோட தொகுப்பா கொடுத்துருக்காங்க சரியா? அடுத்து எத்தனை வெண்பா இருக்கு ஆசாரக்கோவையில? நூறு. எத்தனை வெண்பா இருக்கு? நூறு. அடுத்த பிறரிடம் நாம் பேசுவது என்னது? இன்சொல். அதாவது ஆசார் கோயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறரிடம் நம்ம பேசுறதை இன்சொல்லா இருக்கணும், வன்சொல்லா இருக்கக்கூடாது, அது வந்து நல்லது இல்லை, இன்சொல்லாதான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத அவ்வு இருக்கும் செய்யாமை கல்வியோடு. இந்த இதை எழுதிக்கோங்களேன், பொறுமையா சொல்றேன். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத, அது வரைக்கும் எழுதுங்க போதும். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத, இந்த அடிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசாரக்கோவை. எழுதிக்கிட்டீங்களா? அதுதான் ஸ்கிரிப்ட். டவுட் இருந்தால் அந்த ஸ்கிரீன்ல பார்த்து கூட எழுதிக்கோங்க. தெளிவாக தானே உங்களுக்கு தெரியுது? நாளைக்கு நல்லாவே நீட்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக எடுத்து கொடுக்குறேன். ஆசாரக்கோவை எழுதிட்டீங்களா? அடுத்து ஏழாவது குவஸ்டின் பாருங்க. பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுதல் எப்படி சொல்லுவோம்? பொறை. எப்படி சொல்லுதாங்க நூல்ல? பொறை. பிறர் செய்த தீங்கை பொறித்து கொள்ளுவது பொறைன்னு சொல்றாங்க. அடுத்து நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், பொருள் கூறுக. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், எழுதிக்கோங்க. ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல். ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். அடுத்த பாடம் பார்க்கலாமா? கண்மணியே கண்ணுரங்கு. இந்த தலைப்பை கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாலாட்டு அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம அம்மா அப்பானாலும் உங்களுக்கு தாலாட்டு கண்டிப்பா பாடியிருப்பாங்க. நம்ம அம்மா அப்பாவை ஆனோம்னா நம்மளும் பாடுவோம். அதை வந்து நம்ம வழி வழியா வருது. இது வந்து எழுதி வச்சு பாடுறது கிடையாது, இது ஒரு வாய்மொழி இலக்கியம். தாலாட்டுனாலே வாய்மொழி இலக்கியத்துல வந்துடும். சரி வாங்க விடுவன்னு பார்த்துடலாம். பண் அப்படிங்கிறது இசை, பா அப்படிங்கிறது உலகம். முக்கணி எதை சொல்லுவோம் சொல்லுங்க? மா, பலா, வாழை. வெரி குட். அதை நீங்க சொல்லணும், நான் கேட்கும் போது நீங்க உங்க வாயில சொல்லணும். கண்டிப்பா எனக்கு காது கேட்கனாலும் மனசுக்கு கேட்கும். நல்லா படித்தாதான் நம்ம வந்து வேலைக்கு போக முடியும், அதை நினைச்சுக்கோங்க. முத்தமிழ் அப்படின்னா என்னது? இயல் இசை நாடகம். தாலாட்டு இப்பதான் சொன்னேன், தாலாட்டுங்கிறது எழுதி வச்சு பாடுறது இல்லை, அது வழி வழியா வாய் பாட்டு மாதிரி வந்தது. ஒருத்தர் பாடி அதை நம்ம கேட்டு திரும்ப பாடுறதுதான் வாய்மொழி இலக்கியம். எழுதுறது கிடையாது, அப்ப அது வாய்மொழி இலக்கியம் அதோட செய்யுது சரியா? தாளாட்டுங்கிறது. தாள் அப்படின்னு சொன்னா நாங்கு அப்படிங்கிற அர்த்தம். தாள்னா என்னது? நாங்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம நாவா அசைச்சு பாடுறோம் தாளாட்ட. அதே மாதிரி தாள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் வந்து நாங்கு. தாளாட்டு எப்படி பிரிப்போம்? தாள் கூட்டல் ஆட்டு. பாட்டு இசைத்து எப்படி பிரிப்போம்? பாட்டு கூட்டல் இசைத்து. உதித்த, அத எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அதான் நின்று போட்டிருக்கேன். எதிர்ச்சொல்னா மறைந்த. இதை நான் சொல்லும் போதே நீங்களும் ஒரு வாய் திறந்து நீங்க சொல்லணும், அப்பதான் உங்க மனசுல உங்களுக்கு தங்கும் சரியா? அடுத்து பாருங்க, தமிழர் பெருவிழா. எதை தமிழர் பெருவிழான்னு சொல்றோம்? நம்மளுக்கு தெரியும்ல, எதை சொல்றோம்? பொங்கல். நல்லது நல்லது. பொங்கல் அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து நம்ம வந்து தமிழர் பெருவிழா சொல்றோம். பொங்கல் அப்படிங்கிற விழாவை நம்ம கொண்டாடுறோம். திருவள்ளுவர் தினம் அப்படின்னா என்னைக்கு சொல்லுவோம்? தை இரண்டு
சரியா? இனி அடுத்து இன்னொன்று வருது, உங்களுக்கு ரெண்டு குழப்பமா இருக்கும், குழப்பம் வேணா இதுலயே நான் சொல்லிடுவேன். திருவள்ளுவர் தினம்னா என்ன, திருவள்ளுவர் ஆண்டுனா என்ன, திருவள்ளுவர் நாளுனா என்னன்றத கண்டினியூஸா சொல்லுவேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. திருவள்ளுவர் தினம் தை 2, மாடு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், செல்வம். இது எல்லாத்துக்குமே தெரியும், பசுனா செல்வம்னு அர்த்தம். அறுவடை திருநாள் அப்படிங்கிறது குஜராத்ல ராஜஸ்தான்ல எப்படி சொல்லுவாங்க, அதாவது தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் பொங்கல்னு சொல்றோம். அப்ப இது வந்து வேளாண்மை சம்பந்தமான விஷயம், இயற்கையை வந்து எல்லாருமே தெய்வமாக தான் வழிபடுறோம், எந்த நாட்டா இருந்தாலும் எந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அறுவடை திருநாள் ஒன்று கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏத்த மாதிரி பெயர்கள் தான் மாறுபடுமே வழிய, நம்ம இயற்கையை வணங்கி சூரிய பகவானை வணங்கி தான் நம்ம வந்து கும்பிடுவோம் அப்படிங்கிறது தான் நியதியானது. உண்மையிலே அதுதான் வந்து இப்ப பாருங்களேன், அவங்களே கொடுத்துருக்காங்க குஜராத் ராஜஸ்தான்ல அறுவடை திருநாள எப்படி கொண்டாடுறோம், உத்தரையான் அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறோம். நம்ம பொங்கல் விழான்னு கொண்டாடுறோமா, தமிழர் திருநாள் கொண்டாடுறோம், அவங்க உத்தரையான்ங்கிற பேர்ல கொண்டாடுறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, அறுவடை திருநாள், அதே அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். எழுதிக்கோங்க, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். புக் இல்லைன்னு கவலைப்பட வேணாம், லைன்மேன் லைன்ல எடுத்துட்டேன், இதுக்கு மேல ஒன்னும் விஷயமே இல்லை. சரியா? மகா சங்கராந்தி அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறாங்க ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். இந்த நாலு ஏரியால எப்படி கொண்டாடுறாங்க, மகா சங்கராந்தி, அதே அறுவடை திருநாள், இயற்கைய வழிபடுறாங்க. அடுத்து பொங்கல் விழா நம்ம கொண்டாடுறோம், பொங்கல் விழா வந்துருச்சு, அதுக்கு அதை நம்ம எப்படி கொண்டாடுறோம், தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள், பொங்கல் விழா, இதெல்லாம் வந்து அதோட பெயர்கள், நம்ம சொல்லக்கூடிய பெயர்கள், வழி வழியா இந்த பெயர்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உழவர்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, விதை விதைப்பாங்க, அறுவடை செய்வாங்க. எப்படி ஷார்ட் எழுதிக்கேன் பாத்தீங்களா, இது மாதிரி எழுதிக்கோங்க. விதை எப்ப விதைப்பாங்க, ஆடி, அதான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்ம விதைச்சாதான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். அறுவடை எப்ப பண்ணுவோம், தையில பண்ணுவோம். சரியா? அடுத்து பாருங்க, பொங்கல் விழா, பொங்கல் விழா எப்ப நடக்குது, இது பொங்கல், சாரி, பொங்கல் விழா வந்து யாருக்கு யாருக்கு நம்ம படைப்போம், பொங்கல் விழால பொங்கலை யாருக்கு நம்ம படைப்போம், எந்த கடவுளை நம்ம கொண்டுவோம், கும்பிடுவோம், இயற்கையான இயற்கைக்கு வந்து முதல் கடவுளான கதிரவரை வந்து நம்ம கும்பிடுவோம், அவருக்காண்டி தான் பொங்கல் வைப்போம். அடுத்து போகி பண்ணி அன்னைக்கு என்ன செய்வோம், மலை கடவுளு, அதாவது மலை பொழியணும், நல்லா விளைச்சல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவை நம்ம ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. இப்பதான் கொண்டாடுறது வந்து குறைஞ்சிருச்சு, அந்த போகி பண்டிகை அன்னைக்கு மலை கடவுளை வந்து நம்ம கொண்டாடணும் இந்திர விழாங்கிற பேர்ல, அதுதான் போகி பண்டிகை. மார்கழியோட இறுதி நாள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற அந்த போகி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நன்னூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வார்த்தை வந்து அதுலதான் இருக்கு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற இந்த அடிகள் வந்து எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நன்னூல் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எழுதிக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா தை 1, திருவள்ளுவர் ஆண்டு தை 1. சரியா? தை 1 எழுதிக்கோங்க, ஏற்கனவே சொன்னீங்களா அதையும் எழுதிக்கோங்க, இதை எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பொங்கல் வந்து எது, பொங்கலுக்கு அடுத்து என்னென்ன வருது, மாட்டு பொங்கல் வரும், அப்புறம் வந்து காணும் பொங்கல் வரும். சோ மாட்டு பொங்கலை வந்து நம்ம எப்படி என்னெல்லாம் சொல்லுவோம், அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், மாட்டு பொங்கல்ல வந்து மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் எல்லாமே ஒண்ணுதான், ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றி வித்தியாசமா இருக்கும். ஆனா இது எல்லாமே மாடுகளுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு வீரருக்குரிய அடையாளமா வந்து, தமிழருடைய வீரருக்குரிய அடையாளமே இந்த மஞ்சு விரட்டு மாடு பிடிக்கிறது தான், ஜல்லிக்கட்டுலதான். இது வந்து மதுரையில வந்து ரொம்ப ஃபேமஸ், அதனாலதான் வந்து ஜல்லிக்கட்டுனாலே மதுரை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம், பொங்கல் விழா வந்து பஞ்சாப்ல எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாமா, லோரி. அவங்க அறுவடை திருநாள் எப்படி கொண்டாடுறாங்க, லோரி அப்படிங்கிற பேர்ல ஒரு விழா கொண்டாடுறாங்க. நம்மள மாதிரி அவங்க ஒரு பேர் வச்சு கொண்டாடுறாங்க அவ்வளவுதான், மற்றபடி எல்லாருமே பொங்கல் விழாவை கொண்டாடதான் செய்யறோம். அடுத்து பச்சை பசேல் என்று வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து காண அப்படிங்கிற இடத்து வந்து உங்களுக்கு வந்து அந்த டேஷ கொடுத்துட்டாங்க, கோடிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா துன்பம் அப்படிங்கறத எழுதிடணும், வாட்ச் பார்த்து எழுதிக்கோங்க. பஞ்சாப்ல எப்படி கொண்டாடுறாங்க, லோரி, அதை எழுதிக்கோங்க.
லோரி. அடுத்து போலாமா, பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று, பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று. சரியா, இப்ப அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். மனம் கவரும் மாமல்லபுரம், எழுதிக்கோங்க, இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வரும். மனம் கவரும் மாமல்லபுரம், சிற்பக்கலையோட வகை நாலு, எழுதிக்கோங்க, சிற்பக்கலையோட வகை நாலு. எத்தனை சிற்பக்கலைகள் வகைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா நாலு. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எங்க இருக்கு? மாமல்லபுரம். தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் இது, மாமல்லபுரம். அடுத்து பாருங்க, மாமல்லன் அப்படிங்கிறது என்னது? நரசிம்மவர்ம பல்லவன். அதாவது மாமல்லன் யார சொல்லுவாங்க? நரசிம்மவர்ம பல்லவ மன்னனை தான் மாமல்லன் அப்படின்னு சிறப்பு பட்டம் வந்து அவருக்கு தான் இருக்கு, அதனால அந்த பேர் சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க மாமல்லன் நரசிம்மவர்மன் அப்படி. சரியா, அதே மாதிரி தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். அடுத்து பாருங்க, எழுதிக்கோங்க, ரத கோயில், எழுதிக்கிட்டீங்களா? ரத கோயில் மாமல்லபுர கடற்கரை கோவில். ரத கோயில் எங்க இருக்கு? மாமல்லபுர கடற்கரை கோயில் இருக்கு. அடுத்து பாருங்க, நான்கு வகை சிற்பங்கள் காணப்படும் ஒரே இடம் எது? அந்த சிற்பக்கலை நாலு வகை இருக்குல்ல, அந்த நாலு வகையுமே ஒரே இடத்துல காணக்கூடிய இடம் தான் மாமல்லபுரம். அடுத்து பாருங்க, நரசிம்மவர்ம பல்லவனோட காலம் பார்த்துடலாம், கிபி ஏழாம் நூற்றாண்டு, அடிக்கடி கேட்டிருக்காங்க, எழுதிக்கோங்க, ஏழாம் நூற்றாண்டு. நரசிம்மவர்ம பல்லவன் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு. மற்போரில் சிறந்தவன் யார்? மாமல்லன். மற்போரில் சிறந்தவன் மாமல்லன் என அழைக்கப்பட்டவன் நரசிம்மவர்ம பல்லவன். சரி, அடுத்து பஞ்ச பாண்டவர் ரதம் எங்க இருக்கு? பஞ்ச பாண்டவர் ரதம் மாமல்லபுரத்துல இருக்கு. மாமல்லபுரம் போனீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பரிச்சயம் முடிச்சுட்டு எங்க வேணாலும் போலாங்க. சரியா, பஞ்ச பாண்டவர் ரதம் எங்க இருக்கு? மாமல்லபுரம். முதலாம் மகேந்திரவர்மனோட தந்தை நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனோட தந்தை யாரு? நரசிம்மவர்மன். அதாவது இவர் தான் நரசிம்மவர்மன் இருக்காருல்ல, இவரோட மகனோட பேர் தான் முதலாம் மகேந்திரவர்மன். அதான் நம்ம இப்படி கேட்டிருக்கோம், ஏன்னா இப்படின்னு கேட்கலாம்ல. அதுதான் மாமல்லபுர சிற்பங்கள் உருவாக்க எத்தனை தலைமுறை ஆச்சு? அதாவது இந்த மாமல்லபுர சிற்பங்கள் எல்லாமே உருவாகிறதுக்கு எத்தனை தலைமுறை போச்சு அப்படின்னா நான்கு தலைமுறை ஆச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது கேட்கலாம். சரியா, சிற்பக்கலையினோட உச்சமே எது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அந்த அர்ஜுனன் தபசும் பக்ரீதன் தவம் அப்படிங்கிற இடத்துல உள்ளதான். சரியா, இதோட வேறு பெயர் தான் அர்ஜுனன் தபசுங்கிறது, வேறு பெயர் தான் பக்ரீத தவம் அப்படிங்கிறது. இதுதான் சிற்பக்கலையோட உச்சம் அப்படிங்கிறத சொன்னாங்க, அதை பார்க்கணும், நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இங்க இருக்கு மாமல்லபுரம். சரியா, சரி அடுத்து போலாமா. இந்த பகுதியோட இலக்கணம் பாத்தீங்கன்னா மயங்கொழிகள் கொடுத்துருக்காங்க. மயங்கொழிகள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, சிறிதளவு உச்சரிப்புல வேறுபடுறதாங்க மயங்கொழிகள். சிம்பிளா சொல்லிட்டேன், உச்சரிக்கல வேறுபடுறதா மயங்கொழிகள். அந்த ஒளி வந்து மயங்கி வருது, அவ்வளவுதான். அது என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தலாம், ஒரு எட்டு எழுத்து சொல்லியிருக்காங்க அந்த மயங்கொழிகள்ல. அது என்னென்ன எழுத்து எங்கெங்க பறக்கணும் இது ஓரளவு பாத்துக்கிறோம். சரியா, நாவோட நுனியில நான் அடுத்த வாட்டி, அதாவது இந்த மாசம் ஸ்டடி பிளான் முடிஞ்சோடனே அடுத்த மாசம் ரிவிஷன் நம்ம பண்ணுவோம். அப்போ போது எல்லாமே இதோட ஷார்ட்டா உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். சரியா, அது ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும். இது வந்து பாடமா நீங்க படிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு கேள்வி பதில்களாகவும் விளக்கங்களாகவும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் டெஸ்ட் நடக்கும், அடுத்து ரிவிஷன்ஸ் நடக்கும். கண்டிப்பா 30 நாள் படிச்சு பாஸ் பண்றது உறுதிங்க. ஸ்டடி பிளான் பார்க்காதவங்க பாத்துருங்க. பழைய வீடியோ தொகுப்புகள் எல்லாமே எப்பயுமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், பாத்துக்கோங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நோட்டிபிகேஷனே உங்களுக்கு வரும். காலையில 4 மணிக்கு 4 மணிக்கு கிளாஸ் கவனிங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னம் நடுப்பகுதி தொடுவதால், நாக்கோட நுனி வந்து மேல உள்ள அன்னத்தோட நடுப்பகுதி தொடர்னால்தான் நா அப்படிங்கிற எழுத்து வந்து உச்சரிக்க முடியுது. சொல்லி கூட பாருங்க. அடுத்து பாரு சொல்லுங்க, நா சொல்லுங்க, இந்த நா நல்லவன். அப்ப அந்த நா, அந்த நா வந்து எதனால வருது அப்படின்னா மேல்வாய் பல்லு வந்து நாக்கோட முனி வந்து மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடர்றனால. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஓரளவு நீங்க பாத்துடலாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுதான். நாவோட முனி வந்து மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொட்டா ரெண்டு சொல்லி நாவும். அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின் பாருங்களேன், நாவோட இரு பக்கத்திலையும் தடித்த மேல பற்கள் இருக்கும், அதோட அடிப்பகுதியை தொட்டா லா வரும். சொல்லுங்க லா, குண்டு லா சொல்லி பாருங்க, லா தொடுதா, அப்ப அந்த பற்களை தொடுதா. சோ அதுதான் விஷயம்.
அடுத்து பாருங்க நாவோட இரு பக்கங்களும் தடித்த மேலான நடுப்பகுதி லாவரும் நாக்கோட ரெண்டு பக்கத்திலையும் தடிச்சுதான் இந்த லாவரும் பள்ளி அப்ப தடிச்சு வருதா அந்த இல் லா அந்த லா தான் இது சரியா அடுத்து பாருங்க நாவோட நுனி மேல உள்ள நா நோக்கி நுனி மேல் இருக்குல்ல அதை நோக்கி வளைஞ்சு வரனால தான் இந்த லா வருது பழம் அப்ப இந்த லா வருது மாம்பழம் அப்ப இந்த லா வந்து எப்படி வருது நாவோட நுனி வந்து மேல நோக்கி வளைஞ்சு வர்றனால லா நாவோட நுனி மேலன்னத்தை தொடர முதல் பகுதி என்னது ரா சொல்லுங்க சக்கரம் ரம் அப்ப ரா சக்கரம் வருதா அப்ப உச்சரிக்கும் போது அந்த நாக்கோட நுனி வந்து எங்க தொடுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் யோசிச்சுதான் இதுக்கு வந்து நம்ம வந்து விடையளிக்கணும் இதுல இருந்து ஒரு மார்க் கண்டிப்பா கேட்பாங்க அதாவது ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க எல்லா போட்டி தேர்வுலயும் இதுல இருந்து ஒண்ணு வந்துருது எப்படியா இருந்தாலும் நம்ம சரியா எழுதணும் அதான் முக்கியம் வரதஞ்சியா நம்ம சரியா எழுதணும் அடுத்து பாருங்க நாவோட நுனி மேல அதாவது குண்டூரா கொடுத்துருக்காங்க நாவோட நுனி மேலத்தோட மையப்பகுதி உரசறனால இது வருது மையப்பகுதி உரசறனாலே ரா வருது அப்படின்னா இந்த ரா வந்து எங்க வரும் அறம் அப்ப ரா அறம் வருதா உரசுதா சொல்லி பாருங்க சரியா அடுத்து பாப்போமா ஏரி அப்படிங்கறதுக்கு பொருள் என்ன குளம் கூரை அப்படிங்கறதுக்கு வீட்டு கூரை இது கும்பரை போட்டிருக்காங்க பாருங்க அது வந்து புடவை ஒப்பனை மேக்கப் அதாவது ஆங்கில சொல்லுது சரியா அதாவது புக்கில் எங்கேயுமே ஒரு ஒன்பாடு கூட மிஸ் பண்ணாம எழுதியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை சரியா அதனால நீங்க ஓரளவு இந்த வீடியோவை ரெகுலரா பார்த்தா கூட மார்க் அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு சரியா நீங்க கவனமா பார்க்கணும் எதை பண்ணாலும் ஒரே ஓர்மையா கவனமா நீங்க பண்ணாதான் நம்மளால எதையுமே ஜெயிக்க முடியும் என்னத்தை எங்கேயோ வச்சுட்டு இங்க நீங்க பாத்தீங்கன்னா புரியாது ஏன்னா நம்ம பார்த்தோமே உன்னோட வரலையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது எல்லாமே இந்த கண்டென்ட்ல இருந்தா எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்ப அதுல இருந்தா வரும் கண்டென்ட் தான் நம்ம வந்து முழுசா உங்களுக்கு இது பண்றோம் பனி வேலை வானம் ஆகாயம் ரெண்டு சுரினா மூணு சுரினா வந்தா வெடி தமிழ் சொல் வந்து டிஃபனுக்கு என்ன வரும் சிற்றுண்டி அடுத்து சிரம் சின்னரா வந்தா தலை இலையின் வேறு பெயர் தலை குச்சிலை வந்திருக்கு வண்டி இழுப்பது காலை கடலின் வேறு பெயர் பறவை என்ன பறவை சாரி என்ன ரா வந்திருக்கு சின்னரா பறவை வானத்துல பறக்கிறதுனா பெரியரா பறந்தது அடுத்து பூ என்ன வீசும் மனம் வீசியது புலியின் எது சிவந்து காணப்படும் கண் ஒரு ஒன் மேட் கூட விடாம கவர் பண்ணிருக்கீங்க நீ தொடர்ந்து காலையில நாலு மணிக்கு கிளாஸ் கவனிச்சுக்கிட்டே வாங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே வாங்க ரிவிஷன் பண்ணுங்க எல்லாமே நம்ம ஸ்டடி பிளான் படி நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மார்க் இந்த வாட்டி பாஸ் பண்றோமா இல்லையா மட்டும் பாருங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் நீங்க எஃபர்ட் போடணும் 30 நாள் உங்க உழைப்ப போடுங்க அப்பதான் வாழ்நாளுக்கு சிறப்பா எடுக்கலாம் அடுத்து இயல் ஆறு போட்டுக்கோங்க நானிலம் படைத்தவன் இதுதான் தலைப்பு இயல் ஆறு போட்டிங்களா நானிலம் படைத்தவனுடைய ஆசிரியர் யாரு முடியரசன் கீழே ஒரு அம்புக்குறி போட்டு எழுதிக்கோங்க முடியரசன் அவரோட இயற்பெயர் அதுக்கு கீழே ஒரு அம்புக்குறி போட்டு துறைராசு போட்டுக்கோங்க அவர் எழுதிய நூல் அது கீழே ஒரு அம்புக்குறியை போட்டு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முடியரசன் துறைராசு அவர் எழுதிய நூல் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை எழுதிட்டீங்களா அடுத்து பாருங்க நானாவது இதை எழுதிக்கோங்க கேட்கலாம் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டோம் கல்லெடுத்து முள்ளெடுத்து இதை மட்டும் எழுதிக்கோங்க ஷார்ட்டா கல்லெடுத்து முள்ளெடுத்து என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நானிலம் படைத்தவன் எழுதியவர் வந்து முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி எழுதிக்கோங்க திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியரசன் அப்படின்னு எழுதிக்கோங்க முடியரசனுடைய இயற்பெயர் துறைராசி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற இந்த அடி வந்து எந்த நூல்ல இருக்குன்னா நானிலம் படைத்தங்கிற நூல் புதியதொரு விதி அதாவது இல்ல இல்ல புதியதொரு விதி செய்வோங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதான் நானிலம் படைத்தவங்கிற இந்த பாட்டு சரியா அப்படி நான் ஷார்ட்டா எழுதி வச்சிருக்கேன் அதனாலதான் வந்து நான் சொல்லும் போது தெளிவா சொல்றேன் புதியதொரு விதி செய்வோம் அப்படின்னுங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதான் இந்த நானிலம் படைத்தவங்கிறத பாடல் அடுத்து
சமர் அப்படின்னா போர், களனி வயல் இதெல்லாம் பொருள் கூறுக. இதை கூட நான் விடல எழுதிட்டேன் உங்களுக்காண்டி. மரம் வீரம், களம் குண்டுலா போட்டிருக்காங்க பாருங்க, கப்பல். அஞ்சாமை மிக்கவன் ஒன்பதாவது பாருங்க, முக்கியமானதா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அஞ்சாமை மிக்கவன் ஆனாலும் சான்றோன் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கி விடுவான். அஞ்சாமை மிக்கவன் ஆனாலும் சான்றோன் வந்துச்சுன்னா அது இந்த வார்த்தையை எழுதுனது முடியரசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடல்ல எழுதியிருக்கார், சரியா? அது எங்க இருக்கு? புதியதொரு விதை செய்வோங்கிற நூல்ல இருக்கு, சரியா? அடுத்து எழுதிக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஈஸியானதான் தெரிஞ்சது. எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, எக்களிப்புங்கிறது பொருள் பெருமகிழ்ச்சி. களம் குண்டுலா கப்பல், ஆலி கடல். ஒரு ஒன் வேர்ட் கூட விடலங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். வெள்ளி பனிமலையின் மீதுலாவோம், இது உங்களுக்கு தெரியும், பாரதியார். வெள்ளி பனிமலை மீதுலாவோங்கிற பாடல பாடியவர் பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்னது? வீரம். போர்க்களத்துல போய் அமைதியா இருக்க முடியாதுல்ல, சோ போர்க்களத்துல என்ன வெளிப்படும்னா எல்லாருக்கும் குணம், என்ன குணமா வெளிப்படும்? வீரம், சரியா? அடுத்து மீனவர்களுக்கு, அதாவது இந்த பாட்டுல எதுக்கு எதை ஒப்பிட்டுலாம் சொல்லியிருக்காரு பாத்துலாமா? இது வந்து பொருத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்கு, அதான் அதை எழுதியிருக்கேன். விண்மீன்கள் அப்படிங்கிறது விளக்குகளுக்கு ஒப்பிட்டிருக்காரு. விரிந்த கடல் பள்ளிக்கூடம், எழுதிக்கோங்க. விண்மீன்கள் ஒரு ஹைஃபன் போட்டு விளக்குகள், விரிந்த கடல் ஹைஃபன் போட்டு பள்ளிக்கூடம், கடல் அலை ஹைஃபன் போட்டு தோழன், மேகம் ஹைஃபன் போட்டுக்கோங்க குடை, வன்மையான மணல் ஹைஃபன் போட்டுக்கோங்க பஞ்சுமெத்தை, விண்மீன் இடி கூத்து, சீறி வரும் புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் உடலை சுற்றும் போர்வை, சரியா? இதை விட தரவை யாராவது கொடுக்க முடியுமான்னு கேட்டா என்னால அது சொல்ல முடியல. நான் தரவை நல்லா உங்களுக்கு கொடுக்குறேன்னா உங்களுக்கு அது வந்து மனசுக்கு திருப்தியா இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய விஷயங்களை நீங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்டாதான் நான், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால தெரிஞ்சுக்கிற முடியும், இன்னும் நான் சிறப்பா உங்களுக்கு கொடுக்க முடியும். வேற ஏதாவது தேவைன்னாலும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை டெய்லி காலையில 4 மணிக்கு பாத்துருங்க. அனல் வீசும் கதிர்கள் ஒளிச்சுடர் மேற்கூரை, அதாவது இந்த வார்த்தை எதை குறிப்பிடுதா? மேற்கூரை குறிப்பிடுது, சரியா? அனல் வீசும் கதிர்கள் ஒளிச்சுடர்னு மேற்கூரை. அடுத்து கட்டு மரம் அப்படிங்கிறது வாழும் வீடு, மின்னல் கோடுகள் அடிப்படை பாடம், வலை வீசி பிடிக்கும் மீன்கள் செல்வம், முழுநிலவு கண்ணாடி, மூச்சடக்கி செய்யும் நீச்சல் தவம், வானம் அப்படிங்கிறது வணங்கும் தலைவன். இது எல்லாமே வந்து எது எதுக்கு ஒப்பிட்டிருக்காரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்து பார்ப்போம் அடுத்த பாடம், கடலோடு விளையாடு. எழுதிக்கோங்க, முக்கியமானதுன்னு எழுதிக்கோங்க, சாதாரணமாக வேஸ்ட் பண்ணிக்கலாம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, எழுதிக்கோங்க. விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, இந்த பாடல் எதுல இடம்பெற்றிருக்கு? இது ஒரு நாட்டுப்புற பாடல். எதுல இருக்கு? கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு பாடல்ல இருக்கு. இது ஒரு நாட்டுப்புற பாடல், சரியா? விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா. நம்ம இந்த பாடல் சினிமா பாடல கூட ஒருமே ஐலசா ஐலசான்னு பாடலாம் நிறைய வரும், அப்படி வந்தாலே நாட்டுப்புற பாடல் தான், சரியா? அடுத்து பாருங்க, களைப்பு தீர மக்கள் பாடுவது என்ன? வாய்மொழி இலக்கியம், அதாவது களைப்பு தீர மக்கள் பாடுறது நாட்டுப்புற பாட்டு தான். நாட்டுப்புற பாட்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாலாட்டு இது எல்லாமே வந்து வாய் வழியா ஒரு பாட்டை நம்ம வாய் வழியாவே பாடிட்டே வந்தோம், வழி வழியா வாய் வழியாவே பாடிட்டே வந்தோம்னா அது நாட்டுப்புற பாட்டு, தாலாட்டு பாட்டு இது எல்லாமே எதுல சேரும்னா வாய்மொழி இலக்கியத்துல சேரும், காதால் கேட்டு பாடுறது எழுதாம, சரியா? அடுத்து நாட்டுப்புற பாடல் அடங்குவை என்னென்ன சொல்லியிருக்கேன் பாருங்களேன், ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு, இது எல்லாமே நாட்டுப்புற பாடல்ல அடங்கிடும். எழுதிக்கோங்க, ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாட்டு, தாலாட்டு. நாட்டுப்புற இயல் ஆய்வு நூல் தொகுத்தவர் சு சக்திவேல், எழுதிக்கோங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு நூல் தொகுத்தவர் சு சக்திவேல். அடுத்து கதிர் சுடர் கதிரவன் ஒளி, கதிர் சுடர் கதிரவன் ஒளி, மின்னல் வரி கோடுகள், மின்னல் வரி கோடுகள், அரிச்சுவடி அகர வரிசை, அரிச்சுவடி அகர வரிசை.
அடுத்து பாருங்க நெய்வேல் நெய்வேல பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் தெரியாதவங்க இந்த மாதிரி குறிப்பா கூட எழுதி வச்சுக்கோம் நெய்வேல் அப்படினாலே கடலும் கடல் சார்ந்த இடமும் நான் குறிப்பா எடுத்து வச்சிருக்கேன் கடலும் கடல் சார்ந்த இடமும் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க குறிப்பா இப்படிதான் எடுக்கணும் நெய்வேல்ல யார் யார் இருப்பா பரதர் பரத்தியர் எயினர் எயிச்சினர் பரதர் பரத்தியர் எயினர் எயிச்சினர் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில்னு பார்த்தோம்னா மீன் பிடிக்கிறது உப்பு விளைவிக்கிறது மீன் பிடிக்கிறது உப்பு விளைவிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா அங்க பூக்கக்கூடிய பூ அதாவது பூ நெய்தல்ல என்ன பூ வரும் தாழம்பூ சரியா அடுத்து பார்க்கலாமா இந்த பாடல் அதாவது இந்த நாட்டுப்புற இயலாய்வு அப்படிங்கிற இந்த நூலை தொகுத்தது சு சக்திவேல் இதை நான் சொல்லிட்டேன் விடிவெள்ளி நம் விளக்கு கடலோடு விளையாடுங்கிற பாடல்ல பாடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் எழுதிக்கோங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு விடிவெளி நம்மளுக்குங்கிற பாட்டு எதுல இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா கடலோட விளையாடு அதே மாதிரி யார் எழுதுனதுன்னு கேட்டாங்கன்னா சக்திவேல் அப்படிங்கிறத சொல்லிருங்க சரியா அடுத்த பார்க்கலாமா வளரும் வணிகம் வளரும் வணிகம் இதுல கொஞ்சம் முக்கியமானது வரும் தலைப்பு போட்டுக்கோங்க வளரும் வணிகம் உமன போகலும் இந்த அடி எங்க இடம்பெற்றிருக்குன்னா நச்சினைங்க எழுதிக்கோங்க உமனர் போகலும் இதெல்லாம் வணிகத்தை குறிக்கிற மேற்கொள்கள் அடிகள் சொல்லலாம் நச்சினை போட்டுக்கிட்டீங்களா பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை எழுதிக்கோங்க பாலோடு வந்து கூழோடு பெயரும் அடி எந்த இடத்துல வந்திருக்கு குறுந்தொகைங்கிற நூல்ல இந்த அடி வந்திருக்கு அடுத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இந்த அடி எந்த நூல இடம்பெற்றிருக்கு அகனானூறு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எந்த நூல இடம்பெற்றிருக்கு அகனானூறு வணிகர் குழுவை எப்படி சொல்லுவோம் அந்த காலத்துல சங்க காலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா வணிக சாத்து வணிக சாத்து வணிகம் பண்ணிட்டு வர்றாங்களே அந்த குழுவை எப்படி சொல்லுவாங்க கூட்டம் கூட்டமா போறவங்கள வணிக சாத்து தமிழ்நாட்டில் இருந்து என்னென்னலாம் ஏற்றுமதி பண்ணாங்க மிளகு எழுதிக்கோங்க மிளகு தேக்கு முத்து அரிசி மயில் தொகை சந்தனம் இஞ்சி இன்னொருக்கா சொல்றேன் மிளகு தேக்கு முத்து அரிசி மயில் தொகை சந்தனம் இஞ்சி அடுத்து பாருங்க ஆறாவது வெளிநாட்டுல இருந்து என்னென்ன இறக்குமதி பண்ணாங்க பட்டு கண்ணாடி கற்பூரம் குதிரை குதிரைனா அரபிக்ல இருந்து வந்திருக்கும் பட்டுனா சீன பட்டு வந்திருக்கும் கண்ணாடி கற்பூரம் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கூட இறக்குமதி பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்தது அடுத்து பாருங்க வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல கெயின் அப்ப எழுதிக்கோங்க வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி அப்படிங்கிற குறள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் அடுத்து வணிகரை நடுவு நின்ற நன் செய்யினர் எதுல இடம்பெற்றிருக்கு வணிகரை நடுவு நின்ற நன் செய்யினர் அடிக்கடி கேட்டதுங்க பட்டினப்பாலை நடுவு நின்ற நன் செய்யினர் கேட்பாங்க பட்டினப்பாலை எழுதிக்கோங்க கொள்வதும் மிகை கொள்ளாது எழுதிக்கோங்க பட்டினப்பாலை கொள்வதும் மிகை கொள்ளாது பட்டினப்பாலை சமன் செய்து சீ தூக்கின் திருக்குறள் சமன் செய்து சீ தூக்கின் திருக்குறள் அடுத்த ஒரு சில முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நாட்கள்லாம் பார்த்துடலாமா இது அடிக்கடி கேட்டது அதனால ஒரு சின்னதாக சேர்த்து விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க குழந்தைகள் தினம் நவம்பர் 14 மாணவர் தினம் அக்டோபர் 15 ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 தேசிய இளைஞர்கள் தினம் ஜனவரி 12 கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15 இது எல்லாமே அடிக்கடி கேட்டது நீ எழுதிக்கோன்னு ஸ்டாப் பண்ணி கூட டக்குன்னு எழுதியிருந்தேன் அதுக்கடுத்து இப்ப வீடியோ பிளே பண்ணிக்கோங்க நெல்லை கொடுத்து என்ன வாங்கினாங்களாம் முந்தி காலத்துல உப்பு இதைத்தான் நம்ம நூல்கள்ல சொல்லியிருந்தாங்க சரியா நெல்லை கொடுத்து உப்பு வாங்கினாங்க ஆட்டை கொடுத்து என்ன வாங்கினாங்க தானியம் வணிகம் வந்து எத்தனை வகைப்படும் ரெண்டு வகை தரை வணிகம் நீர்வழி வணிகம் எழுதிக்கோங்க ரெண்டு வகை வணிகம் தரை வணிகம் நீர்வழி வணிகம் துறைமுக நகரம் அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லுவோம் பட்டினம் மற்றும் பாக்கம் இந்த ரெண்டையுமே சொல்லுவோம் கோடம்பாக்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ப பாக்கம் சேருதா அப்ப துறைமுக நகரம் அப்படிங்கிற அர்த்தம் துறைமுக நகரத்தை எப்படி சொல்லலாம் பட்டினம் மற்றும் பாக்கம் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் எது பூம்புகார் எது பூம்புகார் எழுதிக்கோங்க தமிழ்நாட்டின் தலைசிறந்த நகரம் சாரி தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார் அடுத்து தன்னாடு முனைந்த வெண்மை
தந்து நச்சினை சொல்லிருக்கல தன்னோடு விளைந்த வெண்ணில் தந்து நச்சினையில வருது இந்த அடி நச்சினையில வருது அடுத்து தமிழ் சொல் தருவல பாருங்க கரன்சி நோட் பணத்தால் பேங்க் வங்கி செக் காசோலை இது ஓரளவே நம்ம பார்த்திடலாம் ஞாபகம் இருக்கும் டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை டெபிட் கார்டு பற்று அட்டை எழுதணும்னா எழுதிக்கோங்க கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் என்ன சொல்லுவோம் இணைய வணிகம் இப்போ அதை எல்லாருமே பண்றாங்க அடுத்து இ காமர்ஸ் மின்னணு வணிகம் அடுத்து பார்ப்போமா உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற ஒரு பாடம் இதுல வந்து ரெண்டுதான் முக்கியமாவே இருக்கு வேற எதுவுமே இல்லை அதனால அதை இன்னும் ரெண்டையும் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவு தேடி பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லா படிங்க நம்ம 30 நாள்ல நம்ம படிச்சு பாஸ் பண்ணி மார்க் அடிச்சு காட்ட போறோம் ஸோ சேர்ந்து படிக்கலாம் வாங்க அடுத்து ஔவையார் ஔவையார் உழைப்பை மூலதனம் எழுதுனது ஔவையார் சரியா பாடுபட்டு தேடிய பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த அறிவுரை சொன்னது ஔவையார் தான் பாடுபட்டு தேடி பாடுபட்டு நம்ம சேர்த்து வச்ச அந்த காசை வந்து நம்மளே வச்சுக்கலாம் பிறருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க இதாங்க அந்த பாடலோட அர்த்தம் சரியா இந்த அறிவுரை தான் கூறியிருப்பாங்க ஔவையார் உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற தலைப்புல சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தா இலக்கணம் பார்த்துடலாமா அவ்வளவுதாங்க முடிய போகுது சரியா இன்னைக்கு பாட முடிய போகுது எந்த அளவு உங்களுக்கு பயனுள்ளதாச்சுன்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் சொல்லுங்க நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் அடிச்சு பாருங்க ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கார்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால கவனமா பார்த்து கிடக்கிறேன்னு எழுதிக்கோங்க கவனிச்சு இலக்கணம் சுட்டு எழுத்து வினா எழுத்து ரொம்ப குறிப்பா அழகா கொடுத்துருக்கேன் எழுதிக்கோங்க அப்படியே பார்த்து நான் சொல்லிட சொல்ல எழுதுனாலும் எழுதுங்க இல்ல பார்த்ததுனால எழுதுங்க சுட்டு எழுத்து மூணு வகை எழுதிக்கிட்டீங்களா சுட்டு எழுத்துக்கள் எத்தனை வகை மூன்று வகை ஒன்றை சுட்டி காட்டுவது சுட்டெழுத்து முடிஞ்சு வச்சா ஒரு எழுத்த சுத்தி ஒரு எழுத்த சுட்டி காட்டுறதுதான் சுட்டெழுத்து ஆ இ உ அந்த மூணு எழுத்து அந்த மூணு வகைன்னு சொன்னோம்ல அந்த மூணு போட்டிருக்கேன் பாருங்க ஆ இ உ ஆங்கிறது செய்மை சுட்டுங்க எழுதிக்கோங்க இதே மாதிரி எழுதிக்கோங்க பார்த்து எழுதுங்க சொல்ல சொல்ல பார்த்து எழுதுங்க புரிஞ்சு எழுதுங்க ஈங்கிறது அண்மை சுட்டு ஈங்கிறது அண்மை சுட்டு ஊங்கிறது தற்போது பயன்பாட்டுல இல்ல இது அதிகமா நம்ம பயன்படுத்து வரல உதுக்கன் இதனால நம்ம வந்து பயன்படுத்துவதில்லை இப்ப ஊ சரியா அதிகமா பயன்பாட்டுல இல்லாத சுட்டாதுன்னு கேட்டா ஊன்னு போட்டுருங்க அதே மாதிரி செய்மை சுட்டுக்கும் அண்மை சுட்டுக்கும் இடையில வர்றதுதான் என்னது இந்த சுட்டு ஊ சரியா ஊ அதுக்கப்புறம் ஆ இ இது ரெண்டுமே சுட்டு திரிபா வந்தா எப்படி வரும் அந்த இந்த அந்த மாதிரி வரும் தெரிஞ்சு வரும் சரியா அடுத்து வினா எழுத்துக்கள் எழுதிக்கோங்க சுட்டெழுத்துக்கள் பார்த்துட்டோமா இந்த புக்ல இது மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க குறிப்பா பார்த்துட்டோமா அடுத்து வந்து வினா எழுத்துக்கள் போட்டுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துடலாம் வினா எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகைங்க வகை ரெண்டு வினா எழுத்துக்களோட வகை வந்து ரெண்டு எழுத்துக்களின் வகைகள் அப்படின்னு கேட்டாங்க ஐந்து லெப்ட் சைடு பாருங்க ஐந்துன்னு போட்டிருப்பேன் அந்த எழுத்துக்களை பார்த்துக்கோங்க ஏ யா ஆ ஓ ஏ எழுதிக்கோங்க இது வந்து வினா எழுத்துக்களோட வகை ஐந்து எழுத்துக்கள் சரியா வினாவோட வினா எழுத்துக்களோட வகை அந்த அந்த இருக்கு இது வந்து எழுத்துக்களோட வகை இது வந்து அந்த வகை சரியா ரெண்டுக்கு வித்தியாசம் எழுத்துக்களோட வகை அது வெறும் வகை சரியா அடுத்து முதல்ல இறுதியில மட்டும்தான் வருங்க வினா பொருளை காட்டுறதா வினா எழுத்து முதல்ல இறுதியில ரெண்டு எழுத்துல மட்டும்தான் வினா பொருளை காட்டுறதுக்காண்டி வினா எழுத்துக்கள் வரும் அதுல வந்து இந்த ரெண்டு வகை சொன்னேன் பாத்தீங்களா அகவினா புறவினா அகவினா புறவினா மொழியோட இறுதியில எந்தெந்த எழுத்து வரும் முதல்ல எந்தெந்த எழுத்து வரும் ரெண்டுலயுமே எந்த எழுத்து வரும்னு பாத்துடலாமா நம்ம ஒரு அஞ்சு எழுத்து பார்த்தோம்ல அது எங்கெங்க வரும்னு பாத்துருவோம் மொழியோட இறுதியில ஆ ஓ போட்டுக்கோங்க எழுதிட்டு இருக்கீங்களா எழுதுனாதாங்க புரியும் அப்பதான் ஞாபகம் இருக்கும் எழுதிட்டீங்களா அடுத்து மொழியோட முதல்ல ஏ யா மொழியோட முதல்ல இறுதியிலையும் ஏ சரியா அடுத்து அகவினாக்கு எடுத்துக்காது எது யார் ஏன் சொன்ன ரெண்டு வகை இருக்குன்னு அகவினாக்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கு தெரியணும்ல அகவினா எப்படி இருக்கும் எது யார் ஏன் இந்த எடுத்துக்காட்டா இந்த கேள்விகளை கொடுத்துருக்கேன் இதான் அகவினா புறவினான்னா
அவனா வருவானா அப்படிங்கிறது புரோவினாக்கு எடுத்துக்காட்டு. வாங்க தமிழ் சொல் பார்த்துடலாம். தமிழ் சொல்ல வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது நான் தான் சொல்றேன்ல, புக்கில் எந்த இடத்தையுமே விடலை, எல்லாத்தையும் நல்லா புரட்டி பார்த்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்ட. நீ நல்லா நம்ம படித்து நம்ம வந்து போஸ்டிங் இந்த வாட்டி வாங்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் சொல் கன்சியூமர், நுகர்வோர், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம், ஃபரிஸ் பயணப்படகு, கொமாடிட்டி பண்டம், என்டர்பிரினர் தொழில் முனைவோர், வாயஜ் கடற்பயணம், மெர்ச்சன்ட் வணிகர், ஆடரேஷன்ஸ் கலப்படம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம